காலத்திலே வன்முறை அறிவிப்புகள்ல வந்து இப்படி 8 வருஷத்துக்கு முன்னாடி 32 கோடி ஒதுக்கீடு செய்து இந்த மேம்பாலம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில. ஆனா இன்று வரை அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இப்பொழுது நீங்க பாத்தீங்க எவ்வளவு சேரும் சகதியுமா இருக்குன்னு, மழை வந்தா இதை தாண்டி வருவதற்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு மிக மோசமாக இருக்கு. ஆனா இந்த ஆட்சியோட எல்லா அறிவிப்புகளும் போல இதுவும் அப்படியே கிடப்புலதான் போட்டு வச்சிருக்காங்களே தவிர எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சட்டமன்றம் நேற்று ரொம்ப அவசரமா கவர்னர் ஒப்புதல் கூட இல்லாம இடஒதுக்கீடு நிறைவேற்றி இருக்காங்க. இல்லைங்க, இந்த ஆட்சியில எல்லாமே வந்து 10 வருஷமா எதையுமே செய்யாமல் தேர்தல் வரக்கூடிய அந்த நேரத்துல தேர்தல் அறிவிப்பு வரப்போகிறது என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு அதுக்கு மேல அதை எதையுமே செய்ய முடியாதுங்கிற வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பல அறிவிப்புகளை தொடர்ந்து சில நாட்களாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இது எல்லாமே கண் துடைப்பு, தேர்தலுக்கான கண் துடைப்பு. தவிர சேருமா சேராதுங்களா, அதுதான் நான் தெளிவா சொல்றேனே. கடைசி நிமிஷத்துல வந்து அவசர கோலத்துல வந்து அழித்தளிச்சிருக்கக்கூடிய அறிவிப்புகள் தானே தவிர எந்த அறிவிப்பிலும் உண்மை இல்லை, செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த அந்த அறிவிப்புகளில் கூட உண்மை கிடையாது. 2 மாசத்துக்கு பொறுப்பேற்றோடனே கைதரான அந்த எம்பி வந்து இங்க வந்து இந்த பிரிட்ஜ் வந்து 2 மாசம் செய்து முடிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் அவரும் செய்து முடிக்கல இந்த வேலையை. அவர் எப்படிங்க செய்ய முடியும்? மத்திய அரசாங்கம் வந்து பர்மிஷன் கொடுக்கணும், இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் வேண்டும். நிச்சயமாக வரக்கூடிய இன்னும் 1 மாசத்துல வந்து தேர்தல் முடிந்து அடுத்த மாசத்துல முடிவுகள் வந்துவிடும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிச்சயமாக செய்து ஸ்மார்ட் சிட்டிக்கு வந்து டெண்டர்ஸ் யார் எடுத்திருக்கா? ஒரே ஒரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு வேண்டியவர்கள் மட்டும்தான் எல்லா பகுதிகளிலும் ஸ்மார்ட் சிட்டி டெண்டர்ஸ் எடுத்து இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டி டெண்டர்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய எந்த அடிப்படை பிரச்சனைகளையும் புரிந்து கொண்டு சரி செய்து தருவதற்காக இல்லை. இப்ப என்னுடைய மாவட்டத்தை எடுத்துக்கோங்க, என்னுடைய தொகுதி தூத்துக்குடியிலேயே ஸ்மார்ட் சிட்டி டெண்டர் எடுத்து நடத்திட்டு இருக்கவங்க எந்த பக்கம் மழை காலத்துல எந்த பக்கம் தண்ணி போகும் எந்த பக்கம் போகாதுன்றத கூட புரிஞ்சுக்காம டெண்டர் எடுத்து பணிகள் நடைபெற்று கொண்டு இந்த மழைக்கே வந்து தூத்துக்குடி இன்னைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தண்ணி வந்து வடிந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாத நிலையில நாங்க திண்டாடிட்டு இருக்கோம். அதனால அப்படிதான் வந்து எல்லாத்தையுமே வந்து நடத்திட்டு இருக்காங்க. மகளிருக்கும் நல்லா தெரியும், இந்த 10 வருஷமா எதையுமே செய்யல, சுய உதவி குழுக்களை செயல்படாமலே நிறுத்தி வச்சிருக்காங்க. மகளிர் வந்து ரேஷன் கடையில வந்து வார கணக்குல காத்து கிடக்குறாங்க. அதனால மகளிருக்கு தெளிவாக தெரியும், காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத இந்த ஆட்சியில மகளிருக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் தெரியும்.